எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பழைய கால ஒரு ரெசிபி தான் செய்கிறாங்க. பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான் தாளிச்ச பப்படம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரைக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம், 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலா, கூடவே முக்கியமாக வேண்டியது பப்படம். இங்கே பப்படம் தான் இருக்குது, அங்கே நமக்கு அப்பளம் கிடைக்கும், அதுவே எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால ஒரு 8 எடுத்துருக்கு, பெருசாக இருந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 2 கப் அளவுக்கு கஞ்சி தண்ணி, எந்த அரிசியோட கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல வந்து இந்த பப்படம் சுட்டெடுக்கணும். மலையாளத்தில் சுட்டெடுக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க, தமிழில் வேறு ஏதோ வேர்டு இருந்தால் எனக்கு தெரியல, இருந்தால் சொல்லி கொடுங்க. ரொம்ப பிளாக் கலர் ஆகாமல் கறியாமல் சுட்டெடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரித்த பப்படத்திலும் இந்த குழம்பு செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி தான் பாட்டியெல்லாம் செய்வாங்க, இதுதான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, அதனால் பொரித்த பப்படத்தில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரெசிபி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டான அளவுக்கு சுட்டெடுத்து வச்சுருக்கு, இது இப்போ க்ரஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மண்சட்டி வச்சுருக்கு, சூடாகட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பப்படம் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக அமர்த்திக்கோங்க, ரொம்ப ஹார்டாக அமர்த்தாதீங்க, பவுடர் ஆகக்கூடாது. இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் நமக்கு கிடைக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் கையில் மறுபடியும் அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாகவும் கூடாது, ரொம்ப சின்ன பீஸாகவும் கூடாது, பவுடர் ஆகவும் கூடாது. இதே மாதிரி அனீவனாக இருக்கிற பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், மண்சட்டி வந்து சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு வேடித்ததுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு கொடுத்துட்டேன். அதுவும் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் எடுக்கும்போது நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகாயே எடுத்துக்கோங்க. இங்கே எல்லாம் செய்யும்போது காந்தாரி மிளகு தான் எடுப்பாங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அரிசியோட கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்ச பப்படம் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நான் இது வரைக்கும் போடலை. உப்பு வந்துட்டு இந்த பப்படத்துக்கு கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லைங்களா, அது கொதித்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. முதல்ல நம்ம உப்பு போட்டுருச்சோம் அப்படின்னா சில டைம் வந்து பப்படத்தோட உப்பும் குழம்புக்குள்ளே இறங்கும்போது உப்பு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உப்பு லாஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், எலுமிச்சம்பழம், லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், பாட்டி செய்யும்போது இதை அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இது இந்த பப்படத்துக்கு லைட்டாக ஒரு கசப்பு இருக்குது நம்ம அந்த சுட்டு எடுத்ததுனால, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அது போகிறதுக்காக தான் நான் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கு. இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எண்ணெயில் பொரித்த பப்படத்திலும் இதே மாதிரி செஞ்செடுக்கலாம், அப்போ வந்துட்டு லெமன் ஜூஸ் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதித்து இது திக்காய் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாளிச்ச பப்படம் ரெடியாக இருக்குது. கஞ்சிக்கு அதே மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.